ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான வத்தக்குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வத்தக்குழம்புனாலே நிறைய வறுக்கணும் அரைக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி எதுவுமே வறுக்காமல் அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக சூப்பராக ஒரு வத்தக்குழம்பு ரெசிபி தான் இப்போ சொல்ல போகிறேன். இதை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பெருசாக பொருள் எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாம். அப்படி ஒரு சூப்பரான வத்தக்குழம்பு பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன். இந்த வத்தக்குழம்பு மட்டும் வச்சுட்டு இது கூட ரெண்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க. இனிமேல் இப்படி தான் வத்தக்குழம்பு அப்படின்னா இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சொல்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 2 கருவேலாக போட்டுருவோம். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு அண்ட் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருவோம். அடுத்ததாக இது கூட ஒரு 10 பல் பூண்டு வந்துட்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடுறேன். எனக்கு வந்து வத்தக்குழம்புல வெங்காயம் வந்து முழுசு முழுசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்குங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிறவங்களுக்கு அது நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி அது கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 3 தக்காளியை வந்து அடித்து வச்சுருக்கேன். அந்த விலது இதோட சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டு இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூளை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள்ன்றனால நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நார்மல் மிளகாய்த்தூளில் இருந்தால் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்துட்டு இதுக்கு வந்து கூட போடுங்க. அப்போ தான் வந்துட்டு இது நல்லா கிரேவி கொடுக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து மசாலா கருகாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலா பொருள்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ இதை நல்லா வதங்கி இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து ஒரு 1/2 சைஸ் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் வந்து தக்காளி அடித்த ஜார்லேயே வந்து தண்ணி ஊற்றி அதில் எதுவும் ஊற்றிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வத்தல்லே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்கணும். ஸோ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இது கொதிச்சு வந்துச்சு. குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த குழம்போட டேஸ்ட்டை வந்து நான் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துறேன். உங்கள்கிட்ட வெள்ளத்தில் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க வெண்ணட்டி விட்டுருங்க. அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி அது கூட வத்தலை சேர்த்து அதை நல்லா வறுத்துருங்க. இந்த வத்தல் எல்லாமே முழுசாக இந்த எண்ணெயில் வந்து வறுப்பட்டு வரணும். இந்த வத்தலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் கலரில் வரணும். அந்தளவுக்கு வந்துட்டு இதை நல்லா வந்து வறுத்துருங்க. இப்போ இந்த வத்தல் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம குழம்புல வந்து சேர்த்துடலாம். வத்தலை குழம்புல சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுருங்க. வத்தல் குழம்புல சேர்க்குற வரலாம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது வரலுமே குழம்பு கொதிச்சுட்டே தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில். இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஈஸியான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, இந்த வத்தக்குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வத்தக்குழம்பு இன்னைக்கு சாப்பிட்றதை விட நான் அடுத்த நாள் காலையில் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே 2 அப்பளம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வத்தக்குழம்புல வந்து பிசைஞ்சிட்டு அந்த அப்பளத்தை நொறுக்கி அது மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி காம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.